காரைக்காலில் காலரா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் காலரா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளது. இதில் 2 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காரைக்கால் நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் அனைவரும் பத்திரமாக இருக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடிமக்கள் ஒவ்வொருவரின் நலனிலும் அதிகாரிகள் அக்கறை செலுத்தி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளாா்.